ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். குரூப் ஃபோர் எக்ஸாமினுடைய ஜென்ரல் ஸ்டடி சிலபஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, அதில் என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான பகுதிகள் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ நம்ம எந்த ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த எக்ஸாமுடைய சிலபஸ் பற்றின ஃபுல் ஓவர்வியூ கண்டிப்பாக நமக்கு தெரியணும். அப்போ தான் நம்மளால் சரியான வழியில் படிக்க முடியும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவலான இந்த ஒரு அறிவு, அதாவது இந்த ஒரு சிலபஸ் பற்றின ஒரு பொதுவான அறிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும், சரிங்களா? ஸோ அப்போ தான் நம்மளால் என்னென்ன விஷயங்கள் படிக்கிறோம், எப்படிலாம் படிக்கிறோம், என்னென்ன விஷயங்கள் இன்னும் இருக்குது, சரியான வழியில் தான் படிக்கிறோமா அப்படிங்கிறது எல்லாமே நம்மளால் ஈஸியாக கெஸ் பண்ணிக்க முடியும், சரிங்களா? ரைட், இப்போ பார்க்கலாம். நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாமுடைய பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நமக்கு பொறுத்த வரைக்கும் 100+100 அப்படிங்கிறது தான் குரூப் ஃபோர் எக்ஸாமுடைய பேட்டர்ன். இதில் 100 அப்படிங்கிறது ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிறது 100 கேள்விகள் இருக்கும், நம்ம சூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்கும். மீதி 100 அப்படிங்கிறது நமக்கு பொது அறிவு பேஸ் பண்ணியிருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த பொது அறிவு சிலபஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 100லையுமே நம்ம இரண்டு பகுதிகளாக பிரிக்கலாம், அதாவது 75+25 அப்படின்னு பிரிக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த 75 அப்படிங்கிறது பொதுவாக வந்து இந்த பொதறிவு சிலபஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டோட்டலாக 8 யூனிட்ஸ் இருக்கும். ஸோ அந்த 8 யூனிட்ஸில் வந்து 7 யூனிட்லேருந்து இந்த 75 கேள்விகளுக்கான கேள்விகள் வந்து வரும். மீதி இருக்கிற 8வது யூனிட்லேருந்து இந்த 25 கேள்விகள் வரும். இந்த 25 கேள்விகள் வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி அப்படிங்கிற அந்த டாப்பிக்லேருந்து மட்டும் 25 கேள்விகள் வரும், சரிங்களா? ஸோ இதுதான் பேட்டர்ன். ஸோ இந்த நம்மளுடைய குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் வந்து மெஜாரிட்டியான கேள்விகள் வந்து ஸ்கூல் புக்கில் இருந்தால் கேட்பாங்க. மற்ற எல்லா எக்ஸாமினுடைய இதனால் 10th ஸ்டாண்டர்ட் லெவல் அப்படிங்கிறனால அதிகப்படியான கேள்விகள் வந்து ஸ்கூல் புக்கில் இருந்தால் கேட்பாங்க, சரிங்களா? ஸோ அதனால் சிலபஸை நல்லா புரிஞ்சிக்கிட்டு ஸ்கூல் புக்கில் கரெக்டாக இஞ்சி போய் இஞ்சி தெளிவாக படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து மற்ற எல்லா எக்ஸாமோட கட் ஆஃப் அப்படிங்கிறது வேகன்சியும் இதில் தான் அதிகம், அதேமாதிரி கட் ஆஃபும் இதில் தான் அதிகமாக வரும். காரணம் வந்து ஸ்கூல் புக்கிலேருந்து அதிகமான கேள்விகள் கேட்பாங்க. ஸோ அதிகப்படியான விஷயங்கள் நம்ம கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸ்கூல் புக்கை தாண்டிலாம் மெஜாரிட்டி அங்கே எங்கெல்லாம் போக தேவையில்லை. இதில் இருக்கிற விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அது சிலபஸ் ஓரியண்டடாக கரெக்டாக நீங்கள் படித்து வச்சிங்கனாலே போதுமானது, சரிங்களா? ரைட், பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து டோட்டலாக வந்து 8 யூனிட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? ஸோ இதில் ஒவ்வொரு யூனிட்லையும் என்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நமக்கு இந்த நிறைய பேருக்கு இந்த டிஎன்பிசி படிக்கிறதுல நிறைய பேருக்கு வந்து சயின்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வீக்காக தான் இருப்பாங்க. சில பேர் மட்டும்தான் சயின்ஸில் ஓரளவுக்கு நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்க எல்லாருமே வந்து ஓரளவுக்கு நான் வீக்காக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி வந்து மற்ற எல்லா டாப்பிக்கை விடவே இதில் வந்து சயின்ஸில் வந்து டாபிக்ஸ் கொடுத்துருக்க பகுதிகள் அப்படிங்கிறதும் அதிகம், ஆனால் கேட்கப்படுற கேள்விகள் அப்படிங்கிறதும் குறைவு தான். ஏன்னா சோசியல் சயின்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஜாக்ரஃபி இருக்குது, பாலிட்டி இருக்குது, எக்கனாமிக்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான நிறைய டாபிக்ஸ் இருக்குது. அதே மாதிரி சயின்ஸ்குள்ளே உங்களுக்கு நிறைய வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜிக்குள்ளே பாட்னி ஜுவாலஜி அப்படிங்கிற நிறைய டாபிக்ஸ் வருது, ஓகேங்களா? ஆனால் சோசியல் சயின்ஸ்லேருந்து கேட்கப்படுற கேள்விகள் அப்படிங்கிறது அதிகமாக கேட்பாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 50-55 கேள்விகள் வந்து கேட்பாங்க. ஆனால் சயின்ஸ்லேருந்து உங்களுக்கு 15-18 கேள்விகள் அப்படிங்கிறதுல அகையில் தான் கேட்பாங்க, சரிங்களா? ஸோ அதனால் நம்ம சயின்ஸ் அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. ஏன்னா ஸ்கூல் புக்கில் இருந்து அதிகப்படியான கேள்விகள் வந்து வந்துடும், ஓகேங்களா? ஸோ அதில் நம்ம சயின்ஸில் எதெல்லாம் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன் கொடுத்து படிக்கணும், எந்தெந்த பகுதிகளும் ரொம்ப இம்பார்ட்டன் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கிட்டு அதை நல்லா அழுத்தமாக படிச்சுக்கிட்டு மற்றதை ஓரளவுக்கு பார்த்துட்டு போனாலே நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க சயின்ஸை மட்டும். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இதில் வந்து கம்மியான கேள்விகள் வருது அப்படின்னு ஸ்கிப் பண்ண பார்ப்பாங்க. அப்படி பண்ணிடவே பண்ணிடுறீங்க. நம்ம எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே ஸ்கிப் பண்ண கூடவே கூடாது. ஏதாவது சில டாபிக் மட்டும் வேணால் ஸ்கிப் பண்ணலாம் ஒழிய நம்ம மொத்த சப்ஜெக்ட்டும் ஸ்கிப் பண்ணிடவே கூடாது. ஏன்னா அதுலேயுமே எளிமையான கேள்விகள் ஈஸியாக கேட்டுருவாங்க, சரிங்களா? ஸோ பார்க்கலாம். ஒரு இதாக பொது அறிவியல் பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ மொத்தமாக வந்து 4 பகுதிகளாக பிரிச்சிருப்பாங்க, அதாவது இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல் அப்படிங்கிறது. ஸோ இந்த இயற்பியலை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம இம்பார்ட்டன்டான பகுதிகள் அப்படிங்கிறது இயற்பியல் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமான பகுதிகளே இருக்கும். ஸோ அதில் இம்பார்ட்டண்டான பகுதிகள் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், பேரண்டம் அப்படின்ட்டு. ஸோ இந்த பேரண்டத்தை பற்றி ஒரு சில பாடம் மட்டும்தான் இருக்கும் 6th to 10th. ஸோ அந்த ஒரு சில பாடங்கள் மட்டும் பார்த்தாலே போதும். இதில் வந்து அதிகப்படியான கேள்விகள் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு கேள்விகள் எப்பயாவது வரலாம். ஸோ ஒரு சில பாடங்கள் மட்டும்தான் இருக்கும். அதற்கடுத்து இயற்பியல் அளவுகள், அளவீடுகள் மற்றும் அழகுகள் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? ஸோ இது ஒரு டாப்பிக்காக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த டாப்பிக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6th to 10th வரைக்குமே அங்கங்கே ஒரு லெசன் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் கம்பைன் பண்ணி பார்த்தாலே போதுமானது, ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஒவ்வொன்றிலே சின்ன ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு கொஞ்சமாக அதிகரிச்சுட்டே போகும். இதெல்லாமே கம்பைன் பண்ணி பார்த்தாலே போதுமானது. இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வியாச்சு உங்களுக்கு வந்துடும். அதுக்கடுத்து விசை, இயக்கம், ஆற்றல் அப்படிங்கிறது. ஸோ இந்த விசை ஆற்றல் இதை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இந்த இயற்பியல் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வரக்கூடியது அப்படின்னா இந்த ஒரு கேள்வி, இந்த ஒரு டாபிக் சொல்லலாம். அதற்கடுத்தது வந்து உங்களுக்கு காந்தவியல், மின்சாரவியல், மின்னணுவியல் அப்படிங்கிறது. இதில் உங்களுக்கு மெஜாரிட்டியாக வரலாம், வராமையும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான், ஓகேங்களா? ஸோ ஒரு 5 கொஸ்டின் பேப்பர் வருதுன்னா, 5 எக்ஸாம் நடக்குதுன்னா அதில் வந்து ஒரு 3 எக்ஸாமில் வந்து இதிலேருந்து ஒரு கேள்வி வந்துடும், 2 எக்ஸாமில் வராமல் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து வெப்பம், ஒளி அப்படிங்கிறது. இது கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்லையுமே இந்த டாப்பிக்லேருந்து ஒரு வந்துடும். மெஜாரிட்டியாக 2 கூட வந்து உங்களுக்கு நிறைய கொஸ்டின் பேப்பரில் 2 கேள்வி கூட வந்துடும், ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி நீங்கள் படிக்க வேண்டியது என்னன்னா வெப்பம், ஒளி இது வந்து இந்த டாபிக் பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். விசை, இயக்கம், ஆற்றல் அப்படிங்கிறத பற்றி நல்லா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சது. இதெல்லாமே வந்து நிறைய டாப்பிக்லாம் இல்லை, இதெல்லாமே ஒரே ஒரு டாபிக், சில ஒரு பாடத்தில் இது எல்லாமே விஷயங்களுமே கவர் ஆகும், சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு இந்த பொது அறிவியல் விதிகள் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதாவது இது வந்து இந்த லாஸ், அதாவது விதிகள் அப்படிங்கிறது அங்கங்கே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நியூட்டனுடைய விதி, பாயில் விதி அப்படிங்கிற மாதிரி அங்கங்கே விதிகள் இருக்கும். ஸோ அந்த விதிகள் மட்டும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது. விதிகள் ஒரு அப்பப்போ உங்களுக்கு கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும், சரிங்களா? ரைட். அடுத்தது வேதியியல் பொறுத்த வரைக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய இருக்கும், இயற்பியலுக்கு நிறைய இருக்கும். ஆனால் இதில் இந்த டாபிக் நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்து அழுத்தி பார்த்துக்கோங்க, இதான் ரொம்ப முக்கியம். அடுத்தது வேதியியல், கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் சிலபஸே ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. 3 டாபிக் தான் இருக்குது. அந்த 3லேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி கண்டிப்பாக வந்துடும், ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் பார்த்துட்டாலே போதும்.
ஈஸியாகவே இதில் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். என்னென்ன டாபிக்னா தனிமம் மற்றும் சேர்மம் அப்படிங்கிறது, ஓகேங்களா. இதில் தனிம வரிசை அட்டவணை, அதில் இருக்கிற அந்த தனிமங்கள் பற்றியும் சேர்மங்கள் பற்றியும் உங்களுக்கு கேள்விகள் வரும் சரிங்களா. எல்லாமே ஒரே பாடம் தான், இதில் வந்து கேள்விகள் கண்டிப்பாக ஒரு கேள்வி வச்சு உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும், ஓகேங்களா. அதற்கடுத்து அமிலம் காரம் உப்பு அப்படிங்கிறது, ஓகேங்களா. இதுவுமே வந்து ஒரே டாபிக் தான், இதில் வந்து உங்களுக்கு கேள்விகள் அப்படிங்கிறது ஒன்று அமிலம் காரம் பற்றி வந்துடும், இல்லைனா உப்பு பற்றி வந்துடும், ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே ஒரே டாபிக் தான், இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வியாச்சும் வந்துடும். அடுத்தது செயற்கை உரங்கள், உயிர்கொல்லிகள், நுண்ணுயிர்கொல்லிகள், இது இதெல்லாமே ஒரே டாபிக் தான். இது ஸ்கூல் புக்கில் எல்லா நிறைய இடத்துலலாம் கவர் ஆகல. ஒரு ஒரு பாடம் இருக்கணும், ஒரு பாடத்துலேயே ஒரு 4-5 பேஜ் 3 பேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் கவர் ஆகும். ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஆனால் அதிலிருந்தே அதே கேள்வி அப்படியே கேட்டுருவாங்க சரிங்களா. ஸோ அதனால் இந்த மூணு டாபிக் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபிசிக்ஸ் மாதிரி எல்லாமே வரல, இதில் கெமிஸ்ட்ரியில் ரொம்ப கம்மியாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் தெளிவாக படித்தாலே போதுமானது. அடுத்தது தாவரவியல், பாட்னி. பாட்னி பொறுத்த வரைக்கும் எப்பயுமே கேள்வி கேட்பாங்க அப்படின்னா இந்த டாபிக் தான் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ உணவூட்டம் மற்றும் திட்ட உணவு, அதாவது தாவரத்தினுடைய உணவூட்டம், தாவரத்தினுடைய உணவூட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியும், தாவரத்தினுடைய சுவாசம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி, ஓகேங்களா. ஸோ மனித சுவாசம், மனித உணவூட்டம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, மனிதனுடைய உணவு சம்பந்தமான விஷயங்கள் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, தாவரத்தினுடைய உணவூட்டம் அப்படிங்கிறது மாதிரி நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஒளிச்சேர்க்கை அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணும். விலங்கியல், ஸோ ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெயினான டாபிக் அப்படின்னா மூணு டாபிக், இந்த மூணும் நீங்கள் தெளிவாக இருக்கணும். அதாவது ரத்தம் மற்றும் ரத்த சுழற்சி, இது ஒன்றுமே இல்லை, ரத்த ஓட்ட மண்டலம் அப்படின்ட்டு நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க 9th-10th, அதில் தெளிவாக இருக்கணும். அதில் வந்து கேள்விகள் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். அதுக்கடுத்து இனப்பெருக்க மண்டலம் அப்படிங்கிற மாதிரி, இந்த இனப்பெருக்க மண்டலத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வியாச்சும் வந்துடும். அதுக்கடுத்தது நோய்கள் அப்படிங்கிறது, ஓகேங்களா. அந்த நோய்கள் தான் வந்து பறவை நோய்கள், பறவை நோய்கள் அப்படிலாம் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. பொதுவாக மனித நோய்கள் அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும், தாவர நோய்கள்லாம் தெளிவாக தேவையில்லை. ஸோ அதாவது ரெண்டுத்துக்குமா டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. இங்கே வந்து உணவூட்டம் சுவாசம் அப்படின்னா எல்லாத்தையும் படிக்கணும் அப்படிங்கிறது இல்லை, தாவரத்துடைய உணவூட்டம் சுவாசம் மட்டும் படித்தா போதும். இங்கே நோய்கள் அப்படின்னு எல்லாமே நோய்கள் படிக்கணுங்கிறது இல்லை, ஓகேங்களா. ஸோ மனிதருடைய நோய்கள் வந்து எப்படி இருக்குது, அதனுடைய வைட்டமின் குறைபாடில் சில நோய்கள் ஏற்படும், அதே மாதிரி தொற்று நோய்கள், தொற்ற நோய்கள் இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த நோய்கள் பற்றி எல்லாமே டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வியாச்சும் வந்துடும் சரிங்களா. ஸோ இப்போ தான் சயின்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கஷ்டம் நினச்சிருப்பீங்க. ஸோ இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே இந்த டாபிக் மட்டும் நீங்கள் தெளிவாக இருந்தாலே போதும், அது அதுலேயே இருந்து ஒவ்வொரு கேள்விகள் கண்டிப்பாக வந்துடும். இதுலேயே நீங்கள் ஒரு 15 கேள்விகள் கேட்குறாங்கன்னா 12+ கேள்வி, 10-12+ கேள்வி ஈஸியாக நீங்கள் அடிச்சிடலாம் சரிங்களா. ஸோ மற்ற டாப்பிக்லாம் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண பார்க்கணும். இதில் நீங்கள் இந்த மாதிரி மினிமம் மார்க் ஆச்சு, அதாவது ஒரு 12+ ஸ்கோர் பண்ணாலே அதுவே நிறைய நல்ல ஒரு ஸ்கோர் தான், ஓகேங்களா. ஸோ அந்த அளவுக்கு எடுத்துடலாம் ஈஸியாக, இந்த இம்பார்ட்டன் டாபிக் தெளிவாக இருந்துக்கோங்க. மற்றது ஓரளவுக்கு பார்த்தாலே உங்களால் நல்ல ஸ்கோரே பண்ணிட முடியும் சரிங்களா. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதுக்கடுத்தது நடப்பு நிகழ்வுகள், கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம நிறைய பேர் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியோ நிறைய எஃபோர்ட் போட்டு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ தேவையே இல்லை, நீங்கள் சப்ஜெக்டில் முதல்ல ஸ்ட்ராங் ஆகிக்கணும். புதுசாக படிக்க வரவங்க முதல்ல சப்ஜெக்டில் நாலேஜ் வளர்த்துக்கோங்க. ஏன்னா சப்ஜெக்டில் நாலேஜ் வளர்த்தா தான் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் சரிங்களா. ஒரு 50% வந்து நீங்கள் சப்ஜெக்ட்டில் நல்லா தெரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு கரண்ட் அஃபேர்ஸ் போங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் போய்ட்டு நீங்கள் எல்லாமே படிக்கணும், நிறைய எஃபோர்ட் போடணும் அப்படிங்கிறதுலாம் இல்லவே இல்லை. நம்ம குரூப் 1 லெவலில் படிக்க போகிறதில்ல, இப்போ நீங்கள் குரூப் 1க்குலாம் வந்து நீங்கள் மெயின்ஸுக்கும் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு நிறைய இடத்துல உதவ போகுது. அதனால் குரூப் 1 லெவலில் வந்து நம்ம வந்து டெய்லி நம்ம நோட்ஸ் எடுக்கணும், டெய்லி நம்ம அப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும் அப்படிலாம் தேவையே இல்லை. நீங்கள் ஒன்றுமே இல்லை, எக்ஸாமுக்கு லாஸ்ட்டாக ஒரு 3 இருக்கும்போதே வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணால் கூட போதுமானது. ஸோ அப்போ நீங்கள் வந்து இதற்கு முன்னாடி இருக்கிற, அது எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்க 8-12 மாத நடப்பு நிகழ்வுகளில் நீங்கள் இருக்கிற இம்பார்ட்டண்டான நடப்பு நிகழ்வுகள் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுங்க அப்படின்னாலே போதுமானது சரிங்களா. அது என்ன இம்பார்ட்டண்டான நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, அதனுடைய ப்ரீவியஸ் இயர் இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம்னுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே பாருங்கள், எந்தெந்த பகுதியிலேருந்து கேள்விகள் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். குறிப்பிட்டு ஒரு 7-8 டாபிக், 10 பக்கமாக வந்து திருப்பி அதிலே தான் வந்துட்டுருக்கும் ஓகேங்களா. இப்போ அந்த ஸ்போர்ட்ஸ்னால் ஸ்போர்ட்ஸில் இந்த மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. இப்போ விருதுகள் சார்ந்து கேட்பாங்க, அந்த விருதுகளில் என்ன மாதிரியான விருதுகள் அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா. அதே மாதிரி சில அப்பாயின்மெண்ட், ஓகேங்களா, அதாவது இப்போ இவங்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க, புதுசாக வந்து தேர்தல் ஆணையரை போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி முக்கியமாக உச்சநீதிமன்ற நீதிபதி போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி முக்கியமான அப்பாயின்மெண்ட் பற்றி உங்களுக்கு கேள்விகள் வரும் சரிங்களா. இந்த மாதிரி விருதுகள், அப்பாயின்மெண்ட்டு, இல்லை முக்கியமான மாநாடு, இல்லை முக்கியமான திட்டங்கள், ஸ்கீம்ஸ் ஓரியன்டாக கேட்டிருப்பாங்க. ஸோ முக்கியமான வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏதாவது இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்தியாவில் வந்து முக்கியமான மாநிலமாக இது தேர்ந்தெடுத்திருப்பாங்க அப்படி, ஜார்க்கண்டை தேர்ந்தெடுத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியா. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் தெளிவாக இருந்தீங்க, அப்போ நடக்கிறதுல இப்போ இம்பார்ட்டன்டானது தெளிவாக இருந்தீங்க அப்படின்னாலே போதும். இப்போ லாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொரோனா பற்றி தான் உங்களுக்கு அதிகமான விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ அது ஓரியன்டாக குரூப் 1 கொரோனா ஓரியன்டாகவே 3-4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சரிங்களா. இந்த மாதிரி தான் லாஸ்ட் 1 இதெல்லாம் இம்பார்ட்டன்டான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயங்களோ அதில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னாலே 10 வருதுன்னா 10-8+ கேள்வி நீங்கள் ஈஸியாக அடிச்சுன்னா 2 எல்லாராலையுமே கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஸோ அதை பற்றி கவலைப்பட வேணாம், 8+ கேள்வி நீங்கள் தெளிவாக அடிச்சிங்கனாலே மற்றத்தில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணாலே போதுமானது சரிங்களா. ஸோ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாலே இதில் நீங்கள் நல்ல ஸ்கோரே பண்ணலாம். இதுக்கு நீங்கள் நிறைய எஃபர்ட் போட்டு ஒரு எக்ஸாம் விட்டுட்டீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் அடுத்த எக்ஸாம் கண்டிப்பாக உதவி உதவாது சரிங்களா. இதுக்கு நீங்கள் நிறைய எஃபர்ட் போட்டுட்டு மற்றதில் விட்டுறாதீங்க, மற்றதில் ஸ்ட்ராங்காக இருங்க, இதில் இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சிக்கிட்டாலே போதுமானது சரிங்களா. ஸோ இதெல்லாமே நீங்கள் சிலபஸில் இருக்கிற டாபிக் பார்த்துக்கோங்க, அது ஓரியன்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்பர் பாருங்கள். ஸோ இதில் நீங்கள் இதை பேஸ் பண்ணி நீங்கள் படிக்கும்போது இதை மட்டும் சூஸ் பண்ணி படித்தாலே போதுமானது ஓகேங்களா.
ரைட். அடுத்தது ஜாகிரபி. ஸோ ஜாகிரபி பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு குரூப் டூ சிலபஸை விட குரூப் ஃபோரில் தான் கொஞ்சம் அதிகம். ஸோ குரூப் டூ சிலபஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இந்தியாவிலேருந்து ஆரம்பிக்கும், அதாவது இந்தியாவினுடைய ஜாகிரபி அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் கொஞ்சம் தாண்டியே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுக்காக ரொம்ப கஷ்டப்படணும் அப்படி இப்படிலாம் இல்லவே இல்லை, நமக்கு எல்லாமே ஸ்கூல் புக் தானே நிறைய கேட்பாங்க. இதில் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது நீட்டாகவே கட்டுருவாங்க. அதாவது இது எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னா புவியும் பேரண்டமும் சூரிய குடும்பம் பருவ காற்று காலநிலை இதெல்லாம் கொடுத்துருப்பாங்களே, இது ஒன்றுமே இல்லை. பூமியும் பேரண்டமும் சூரிய குடும்பம் இதெல்லாமே ஒரே டாபிக் ஓகேங்களா. ஸோ நம்ம சோலார் சிஸ்டம் பற்றி படிச்சிருப்போம்லையே சின்ன வயசுலேயே, ஸோ அதை பற்றி தான் நமக்கு இருக்கும்போது சிக்ஸில் நீட்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த பாடம் மட்டும் தெளிவாக படித்தாலே போதுமானது. அது இல்லாமல் உங்களுக்கு அதிகமான கேள்வி வருது அப்படின்னா அது இந்தியன் ஜாகிரபிலேருந்து தான் வரும் சரிங்களா. இந்தியனுடைய ஆறுகள் கனிமங்கள் இயற்கை வளங்கள் இதெல்லாமே உங்களுக்கு டென்த் புக்கில் நீட்டாக கொடுத்துருப்பாங்க. ஐந்து லெசன் இருக்கும், அந்த ஐந்து லெசன் தெளிவாக படிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரூப் டூ சிலபஸ்லாம் யூனிட் நைன் கொடுத்து அதில் இருக்கிற தமிழ்நாட்டினுடைய ஜாகிரபி தனியாக பிரிச்சிருப்பாங்க. இதில் அப்படி இல்லை, தமிழ்நாட்டினுடைய ஜாகிரபியும் இரண்டு லெசன் சேர்த்துருக்கும். டென்த்தில் இருக்கிற ஏழு லெசன் நீங்கள் தெளிவாக படிச்சிங்கனாலே இந்த டாப்பிக்லேருந்து இந்த டாப்பிக் வரைக்கும் டோட்டலாக கவர் ஆயிரும் சரிங்களா. இது இல்லாமல் சிக்ஸில் ஒரே ஒரு லெசன் இருக்கும் இதுக்கு இந்த டாப்பிக் கவர் ஆகிறதுக்கு. அது இல்லாமல் வந்து உங்களுக்கு நைன்த்தில் சில லெசன்ஸ் இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த லெசன் வந்து இந்த அதாவது பருவ காற்று மழைப்பொழிவு காலநிலை தட்பவெப்பநிலை நீர்வள ஆதாரங்கள் இதுக்கெல்லாம் சரிங்களா. மெயினாக நீங்கள் சிக்ஸ்த்தும் டென்த்து நல்லா படிச்சிங்கனாலே போதும் வந்து அஞ்சு கேள்வி வருதுன்னா மூணு டு நாலு கேள்வி நீங்கள் ஈஸியாக அடிச்சலாம். ஒரு கேள்வி தான் உங்களுக்கு இதில் வந்தால் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சரிங்களா. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து பேரிடர் மேலாண்மை இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து சிக்ஸ்த்தில் இருந்து டுவெல்த் வரைக்குமே உங்களுக்கு ஒவ்வொரு பாடம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே ஒன்றுமே ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். கேள்விகள் கேட்கறது என்னமோ உங்களுக்கு லாஸ்ட்டில் பேசிக்கான கேள்விகளை தான் கேட்பாங்க சரிங்களா. ஒரு நிலநடுக்கத்துலேருந்து எப்படி வந்து தெரிஞ்சிக்கிறது, ஒரு வந்து ஒரு இது ஆலி ஆரி பேரலை வருது அப்படின்னா வந்து அதுலேருந்து நம்ம எப்படி தற்காத்துக்கலாம் இந்த மாதிரிலாம் பேசிக்காக தான் இருக்கும். நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் இருக்கிற அந்த பேரிடர் மேலாண்மை பாடத்தை வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து ரீட் அவுட் பண்ணிவிட்டு அதில் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சிக்கிட்டீங்க அப்படினாலே போதுமானது இதில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ ஜாகிரபி பற்றி கவலைப்படவே தேவையில்ல, சிக்ஸ்த்து டென்த்து தெளிவாக இருந்தீங்களே நல்லா ஸ்கோர் பண்ணிவிடலாம் ரைட். அடுத்தது வந்து இந்தியா மற்றும் தமிழ்நாடு வரலாறு மற்றும் பண்பாடு அப்படிங்கிறதுக்கு அந்த டாபிக் கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறதா, இந்தியா மற்றும் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறதா சரிங்களா. நம்ம குரூப் டூ சிலபஸில் தனியாக பிரித்து வச்சாங்களையா, ஸோ அதுதான் இதில் ஒன்றாவே இருக்கும். இதில் வந்து என்ன மெயினான டாபிக் அப்படிங்கிறது சிந்து சமவெளி நாகரிகத்திலேருந்து இங்கே தென்னிந்திய அரசு தென்னிந்திய வரலாறு அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. டோட்டலாக ஏழு டாபிக்ஸ் இருக்கும், அந்த ஏழு டாபிக் தான் ரொம்ப 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 முக்கியம். அந்த ஏழில் வந்து கண்டிப்பாக ஒரு ஐந்து கேள்வி பக்கமாக ஐந்து டு ஆறு கேள்விகள் வந்து இதிலிருந்து இந்த டாப்பிக்லேருந்தே உங்களுக்கு கேள்விகள் வந்துட்டே இருக்கும் சரிங்களா. அதற்கு அடுத்தது கீழெலாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா. அதாவது என்னென்னா பண்பாடு மற்றும் தமிழ் மக்களின் புராதனம் அப்படிங்கிறது வந்து சுதந்திரம் பெற்றது வரை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் இல்லையா. இதெல்லாம் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு யூனிட் எயிட்டில் வந்து பிரித்து வச்சிருப்பாங்க இல்லையா, அதுதான் உங்களுக்கு இங்கே வச்சிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் தமிழ்நாடு ஓரியன்டான லெசன்ஸ் வந்து அங்கங்கே இருக்கும் சரிங்களா. அந்த லெசன் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னாலே போதுமானது. அது இல்லாமல் இந்த வேற்றுமையில் ஒற்றுமை இந்திய பண்பாட்டின் இயல்புகள் இனமொழி இனம் நிறம் மொழி இதெல்லாமே வந்து குடிமியல் டாப்பிக்லையும் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறதுலையும் வந்து அங்கங்கே உங்களுக்கு ஒவ்வொரு படம் வரும் ஓகேங்களா. அதெல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணியிருப்போம். ஸோ அதை நீங்கள் தெளிவாக இருந்தீங்களே போதுமானது. மற்றபடியான தமிழ்நாட்டில் திராவிடர் இயக்கம் அரசியல் கட்சிகளின் பிரபலமான திட்டங்கள் இதெல்லாமே உங்களுக்கு பாலிட்டியில் கொஞ்சமாகவும் ஐஎன்சியில் கொஞ்சமாகவும் தமிழ்நாடு ஓரியன்டாக உங்களுக்கு அதிலே கவர் ஆயிரும் சரிங்களா. இதில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெயினாக படிக்க வேண்டியது இந்த ஏழு டாபிக் தெளிவாக இருங்க. மற்றபடியான சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் இருக்கிற பாலிட்டிலையும் இந்திய நிஷியில் இருக்கிற சில லெசன்லையும் தெளிவாக இருந்தாலே போதுமானது சரிங்களா ரைட். அதுக்கு அடுத்தது பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது. இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே சின்ன சின்ன டாப்பிக்காக சின்ன சின்ன பகுதியெலாம் கொடுத்துருப்பாங்க. இது ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் இருக்கிற பாலிட்டி சார்ந்த குடிமையல் சார்ந்த பகுதிகள்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ரொம்ப கம்மியான லெசன் தான் இருக்கும். ஸோ அதனால் எல்லா லெசனும் நம்ம படிச்சு தான் ஆகணும். அதில் நீங்கள் படிக்க வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டியது இந்த பகுதிகளுக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் சரிங்களா. ஸோ இதுக்கு நீங்கள் டுவெல்த்தில் இருக்கிற அந்த லெசனும் வந்து கண்டிப்பாக படிக்க வேண்டியதாக இருக்கும். மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கிலிருந்து இந்தியனுடைய முகவரை அரசியலமைப்பினுடைய சிறப்பியல்புகள் மத்திய மாநில ஆட்சி பகுதிகள் குடியுரிமை இந்த மாதிரி இந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு கரெக்டாக இதுவரைக்குமே அதாவது இந்த உள்ளாட்சி அரசு இருக்கு இல்லையா இதுக்கு முன்னாடி இருக்க வரைக்குமே வந்து இந்த டாபிக் எல்லாமே உங்களுக்கு எந்த இடத்துல கவர் ஆயிருந்தால் டென்த்தில் இருக்கிற ஒரு மூணு லெசன் இருக்கும். அந்த மூணு லெசன்லேயே இந்த பகுதிகள் எல்லாமே இருக்கிற இது எல்லா பகுதிகளுமே உங்களுக்கு அங்கேயே கவர் ஆயிரும் சரிங்களா. அதற்கு அடுத்தது உள்ளாட்சி அரசு பஞ்சாயத்து ராஜ் தமிழ்நாட்டினுடைய இந்த இடத்துல உள்ளாட்சி அமைப்பு பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது நைன்த்தில் உங்களுக்கு ஒரு லெசன் இருக்கும். அந்த ஒரே லெசனில் இந்த பகுதி கவர் ஆயிரும். அதற்கடுத்து தமிழ்நாடு இந்தியா நீதித்துறையின் அமைப்பு நீதித்துறை இதெல்லாமே வந்து உங்களுக்கு எயித்துலேயும் இருக்குது அது இல்லாமல் டுவெல்த்லேயும் இருக்குது ஓகேங்களா. ஸோ சிக்ஸ்த் டு அதுக்கு தான் சொல்லியிருந்தேன் சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் இருக்கிற பகுதிகள் நீங்கள் தெளிவாக படிச்சுட்டு டுவெல்த்தில் இருக்கிற பகுதிகள் ஓரளவுக்கு அதாவது இதை நீங்கள் படித்ததை வச்சு அதில் நீங்கள் ஓரளவுக்கு நல்லா ஒரு ஓரளவுக்கு என்ன சொல்கிறது எப்படி கேட்டாலும் ஓரளவுக்கு அடிக்கலாம் இம்பார்ட்டன் எப்படி கேட்டாலும் வந்து அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இம்பார்ட்டன் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க அப்படின்னாலே போதுமான சரிங்களா. ரொம்ப டெப்த்தெல்லாம் கேட்ட மாட்டாங்க டுவெல்த்தில் எல்லாமே ரொம்ப மேலோட்டமாக தான் கேட்பாங்க. ஏன்னா குரூப் ஃபோர் அப்படிங்கிறனால ரொம்ப மேலோட்டமாக தான் கேட்பாங்க லெவல்த் டுவெல்த்லேருந்து கேட்டாங்கன்னா சரிங்களா. சரி ஓகே. அடுத்தது வந்து இந்த முக்கியமான ஆணையங்கள் பற்றியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதாவது என்னென்னா மத்திய லஞ்ச ஒழிப்பு ஆணையம் லோக் அதலத் அப்புறம் முறைமன்ற நடுவர் இதெல்லாமே ஒன்றும் இல்லை அதுக்குள்ளே வர்றதான் ஓகேங்களா. இந்திய தணிக்கை மற்றும்
கண்காணிப்பு தலைவர் தகவலறியும் உரிமை அப்படின்னு கொடுத்துருப்பாங்களே, இது தகவலறியும் உரிமை ஆணையம் அப்படின்னு ஒரு ஆணையம் இருக்குது. ஸோ அது ஒரு என்ற கேள்விகள் கேட்பாங்க. இதெல்லாமே எங்கே படிக்கிறது, இதெல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரலாம். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிக்கும் போது இதெல்லாம் அங்கங்கே உங்களுக்கு கவர் ஆயிரும் சரிங்களா. ஸோ ஒரு இடத்துல வந்து மனித உரிமைகளா மனித உரிமை அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரு லெசனுடைய இது, அதுக்குள்ளே உங்களுக்கு மனித உரிமை ஆணையம் அப்படிங்கிறது வரும் சரிங்களா. ஒரு லெசனுக்குள்ளே இந்த தகவலறியும் உரிமையை பற்றி அங்கங்கே ஒரு தனித்தனி பிட்டு பிட்டாக கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து அந்த புக்கில் டோட்டலாக நீங்கள் படிங்க. அது படிக்கும் போது இந்த டாப்பிக்லாம் வரும்போது அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. அது மட்டும் பண்ணாலே போதுமானது சரிங்களா. ரைட், அதுக்கடுத்தது இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறது. ஸோ இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறதும் அதே தான் இம்பார்ட்டன்ட் டாபிக், எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நீங்கள் 6th to 10th வரைக்கும் நீங்கள் நல்லாவே படிச்சுக்கணும். ஏன் நான் வந்து 6th to 10th இதுக்கெலாம் கொடுக்குறேன் அப்படின்னா, சிலபஸை தாண்டி சில குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் தாண்டி ஸ்கூல் புக்கு அப்படின்னு சொல்லி இம்பார்ட்டன்ட் கொடுத்து, அப்படி ஸ்கூல் புக்கில் இருக்கிறது சிலபஸில் இருக்கா இல்லையான்லாம் தெரியாமல் அப்படியே கூட பொதுவாக நம்ம கேட்டுருவாங்க சரிங்களா. அது வந்து இந்த பாலிட்டி எக்கனாமிக்ஸ்லாம் நடக்கும், ஏன்னா இதெல்லாம் கம்மியான லெசன் தான் இருக்குது. அதனால் ஜிகே மாதிரி கூட நம்ம கேட்டுருவாங்க சரிங்களா. அதனால் பாலிட்டி எக்கனாமிக்ஸ்லாம் ஸ்கூல் புக்கில் 6th to 10th எல்லாமே நம்ம தெளிவாக இருக்கணும். அதில் வந்து இந்த டாப்பிக்லாம் இருக்கு இல்லையா. ஸோ டாப்பிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்தோட இயல்புகள் ஐந்தாண்டு திட்டம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐந்தாண்டு திட்டம் அது ஓரியன்டான மாதிரிகள் ஓகேங்களா. ஸோ 5 இயர்ஸ் பிளான் எப்பயுமே கேள்வி வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் நிலச்சரித்தம் வேளாண்மை, இந்த வேளாண்மை ஓரியன்டான டாபிக் எல்லாமே இது வரைக்கும் வரும் சரிங்களா. ஸோ இந்த வேளாண்மை கிடையாது தொழில் புரட்சி பற்றி வரும் ஓகேங்களா. தொழில் வேளாண்மை இதெல்லாமே ஒரு டாபிக்னு வச்சுக்கலாம். 5 இயர்ஸ் பிளான் வந்து ஒரு டாபிக்னு வச்சுக்கலாம். அது இல்லாமல் அது சார்ந்த திட்டங்கள் அப்படிங்கிற மாதிரி வரும். அது இல்லாமல் இந்த மக்கள் தொகை கல்வி சுகாதாரம் வேலைவாய்ப்பு வறுமை இதெல்லாமே ஒரு டாபிக்னு வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ இது வந்து நமக்கு 6th to 10th எல்லா லெசனும் படிச்சுட்டு 11th to 12th லெவல்த்தில் ஒரு 4-5 லெசன் இருக்கும், 12th வந்து ஒரு 4 லெசன் இருக்கும் சரிங்களா. ஸோ அதில் அந்த இருக்கிற இம்பார்ட்டன்டான பகுதிகள் மட்டும் நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கனாலே போதும், இதை ஈஸியாக முடிச்சிடலாம். ரைட், அதே மாதிரி இதுலேயும் தமிழ்நாட்டினுடைய எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது இதுக்குள்ளேயே உங்களுக்கு கவர் ஆகி தான் வரும். ஸோ அதனால் 10th ஒன்றும் இல்லை, 12th இருக்கிற படமாக இருக்கலாம், 10th இருக்கிற படமாக இருக்கலாம், தமிழ்நாடு ஓரியன்டான எக்கனாமிக்ஸும் நீங்கள் இதுக்குள்ளேயே படித்தாலே போதுமானது. அதுக்கடுத்து இந்தி தேசிய இயக்கம். ஸோ இந்தி தேசிய இயக்கம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாபிக் வேறு ஏதோ மாதிரி கொடுத்துருக்க மாதிரி இருக்கலாம், இதில் ஒன்றுமே இல்லை. 10th 12th ஓகேங்களா. ஸோ 10th 12th இருக்கிற ஐஎன்சி டாபிக் நீங்கள் தெளிவாக படிச்சிங்கனாலே போதுமானது. 10th உங்களுக்கு ஒரு 6 லெசன் இருக்கும், 12th உங்களுக்கு ஒரு 7-8 லெசன் ஒக்கமாக இருக்கும். 8th லெசன் வந்து உங்களுக்கு குவாலிட்டி ஓரியன்டாக வரும், இதுக்கும் வரும். ஸோ ஒரு 7 லெசன் வச்சுக்கலாம், இதில் ஒரு 6 லெசன், அதில் ஒரு 7 லெசன், இதில் நீங்கள் தெளிவாக இருந்தாலே போதுமானது. 10th தெளிவாக இருந்துக்கோங்க. 12th இருக்கிறது இம்பார்ட்டன்ட், நிறைய பேர் 12th புக்கை பார்த்து நிறைய பேர் பயந்துருவீங்க, ஐஎன்சி பார்த்து நிறைய இருக்கும் வளவலன்னு இருக்கும் அப்படின்ட்டு. அதெல்லாம் நீங்கள் எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் எல்லாமே படிக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. அதில் நீங்கள் இம்பார்ட்டன்ட் மட்டும் இம்பார்ட்டன்டான டேட்டா இம்பார்ட்டன்டான நிகழ்வுகள் அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் இயர் எல்லா இயரும் படிக்கணுங்கிறதுல இம்பார்ட்டன்டான இயர் அதான் இம்பார்ட்டன்டான இயர்னா முக்கியமான இதாக இருக்கும். அந்த கதையில் நீங்கள் படிக்கும் போதே தெரியும். ஸோ இது வந்து ஏதோ ஒரு முக்கியமாக தெரியுது, இந்த ஒரு முக்கியமான சௌரி சௌரா சம்பவமாக இருக்கலாம், சூரத் பிளவாக இருக்கலாம், இல்லை வந்து முக்கியமான எல்லாமே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இல்லையா, ஒத்துழைமை இயக்கமாக இருக்கலாம். ஸோ அதில் வந்து முக்கியமானதுக்கு மட்டும் அதை டேட்டோட கூட தெரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ரவுலட் சட்டம் வந்து கொண்டு வந்ததாக இருக்கலாம், இல்லை வந்து இது வந்து வங்காள பிளவாக இருக்கலாம், அதெல்லாம் வந்து நம்ம டேட்டோட தெரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கும். சௌரி சௌரா சம்பவம் அந்த டேட்டோட தெரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி முக்கியமானதுக்கு டேட்டோடையும் முக்கியமானதுக்கு வந்து அந்த இயர் மட்டுமே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. மற்றபடி சில மாநாடுகள் இது மாதிரி வந்து நம்ம கேட்பாங்க சரிங்களா. ஸோ எந்தெந்த இடத்துல என்னென்ன மாநாடு நடந்துச்சு அப்படிங்கிறது ஓகேங்களா. இது மட்டும் ஹைலைட் பண்ணி தெரிஞ்சிக்கிட்டு கதையை ஓரியன்டாக நல்லா தெரிஞ்சிக்கிட்டாலே போதுமானது சரிங்களா. ஸோ இதுலேயுமே நமக்கு தமிழ்நாடு ஐஎன்சி தமிழ்நாடு விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு இது எல்லாமே நமக்கு இதுலேயுமே வரும் ஓகேங்களா. ரைட், அதுக்கடுத்தது யூனிட் 8 அப்படிங்கிறது திறனறிவு மற்றும் புத்தி கூர்மை தேர்வுகள். உண்மையில் ஆப்டிடியூட் அண்டு ரீசனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஆப்டிடியூடு டாபிக் அப்படிங்கிறது இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கிற டாபிக் ஆப்டிடியூட் ஓகேங்களா. ஸோ இந்த டாபிக் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாமே நமக்கு ரீசனிங்கில் வரும். உண்மையில் ரீசனிங்கிறது ஒன்றுமே இல்லை, நம்ம நாலேஜை வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆப்டிடியூட் அப்படிங்கிறது ஸோ அதில் இருக்கிற சம்மம் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதான் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட், இது ரெண்டுமே நமக்கு கம்பைன் ஆகி தான் வரும் சரிங்களா. ஸோ இதில் இருக்கிறது இல்லையா சுருக்குதல் சகசதவீதம் எல்சிஎம் அண்டு ஹச்இஎஃப் ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் அதாவது விகிதம் மற்றும் சரிவிகிதம் தனிவெட்டி மற்றும் கூட்டி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பரப்பளவு கனளவு இதெல்லாமே ஒரே டாபிக் தான் ஓகேங்களா. இது வந்து மென்சுரேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் வரும். நேரம் மற்றும் வேலை டைம் அண்ட் ஒர்க் ஓகேங்களா. ஸோ கொடுத்துருக்கிறது இந்த மாதிரி ஒரு 7-8 டாபிக் கொடுத்துருக்க மாதிரி இருக்கும், 6-7 டாபிக் கொடுத்துருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே நிறைய டாபிக் வந்து மறைஞ்சுமே வரும் ஓகேங்களா. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நேரம் மற்றும் வேலைன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ குழாய் கணக்குகளும் கேட்பாங்க, இது வந்து ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு கம்பைன் மாதிரி தான் ஓகேங்களா. அதே மாதிரி இதில் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸும் வந்து சதவீதத்துக்குள்ளேயே வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸும் வந்து வரும் ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கிற இந்த டாப்பிக்காக இருந்தால் இதுக்குள்ளே மறைஞ்ச ஒரு டாப்பிக்கும் சில டாப்பிக் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 டாபிக் தான் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாமே நம்ம ரீசனிங் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளேயே நம்ம அடைக்கலாம், ரீசனிங் டாபிக் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்குள்ளே அடைக்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 டாபிக் தான் இருக்கும். அந்த 12 டாப்பிக்லேயுமே வந்து சில டாபிக் தவிர மற்ற எல்லாத்துலேயுமே வந்து ஒரு 7 to 10 மாடல் தான் இருக்கும் சரிங்களா. டோட்டலாக நீங்கள் வந்து ஒரு 100 மாடல் செம்ம அதில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கனாலே போதும், இந்த ஆப்டிடியூட் அப்படிங்கிறது ஈஸியாக நீங்கள் வந்து தட்டி தூக்கிடலாம். ஒன்றுமே இல்லை, ஸ்கூல் புக்கில் இருக்கிற பகுதிகள் சிலபஸ் ஓரியன்டான ஸ்கூல் புக்கில் இருக்கிற பகுதிகள் நீங்கள் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னாலே போதுமான சரிங்களா. மெயினாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட மாடல் தான் அதிகமாக கேட்பாங்க. ஒரு 25 கேள்விகள் இருக்குன்னா 20 to 23 கணக்கு வரைக்குமே உங்கள் 23 கணக்கு அசால்ட்டாவே பண்ண சொல்லலாம். இதுக்கு முன்னாடி கேட்ட மாடல் தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஒரு 2 கணக்கு வேணால் கொஞ்சம் மாற்றி வேணால் கேட்கலாம் சரிங்களா. மற்றபடி ஆனால் சில கேள்விகள் அப்படியே அதே நம்பரோடு வரும், சில கேள்விகள் நம்பரை மட்டும் மாற்றி கேட்பாங்க, சில இது வந்து ஒரு இதில் ஒரு மாதிரி கேட்டிருக்காங்கன்னா இதில் கொஞ்சம் வேறு மாதிரி கேட்பாங்க அவ்வளோதான் ஒழிய. ஒரு 23 கணக்கு வரைக்கும் ஆல்ரெடி கேட்டதே அப்படியே கேட்டுருவாங்க, ஒரு 2 கணக்கு கொஞ்சம் மாறி வரும் சரிங்களா.
ஸோ இந்த டாப்பிக்கில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்புறம் நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே போதும். இந்த மேக்ஸை பொறுத்தவரைக்கும் ஈஸியாக 23+ அடிச்சிடலாம். நீங்கள் அதிகமான ப்ராக்டிஸ் இருக்கணும், ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படிலாம் அதிகமான ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது இருக்கணும், சரிங்களா? ஸோ இவ்வளோதான், டோட்டலாக 8 யூனிட்டை பற்றி பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பொறுத்தவரைக்கும் நீங்கள் சிலபஸில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்க மாதிரி தெரியலாம், ஆனால் அதில் இருக்கிற முக்கியமான டாப்பிக்கில் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து தெளிவாக படித்தாலே போதும். அதே மாதிரி இதில் ஒவ்வொரு இருக்கிற ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் நம்ம ஒவ்வொரு மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ சயின்ஸ் அப்படிங்கிறது நமக்கு சில டாபிக் மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி இப்போ நடப்பு நிகழ்வுகளுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டில் ஸ்ட்ராங் ஆகிட்டு நடப்பு நிகழ்வுகளுக்கு அதுக்கடுத்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். நடப்பு நிகழ்வுகள் எப்படி கேட்டிருக்காங்க, எந்தெந்த பகுதிகள் கேட்டிருக்காங்களோ அது ஓரியன்டாக நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்புறம் நல்லா பார்த்துட்டு அது ஓரியன்டாக இம்பார்ட்டன்ட் நல்லா வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அதுக்கடுத்து புவியியல் ஜியாகிரஃபிக்கு 6th 10th நல்லா இருங்க. 10th மட்டும் தெளிவாக இருங்க, 7 லெசன் இல்லை, 6th 10th 6th ஒரே ஒரு லெசன் தான் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் தெளிவாக இருந்தாலே போதும்னு சொல்லியிருப்போம். அதுக்கடுத்து வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்தியன் ஹிஸ்ட்ரியில் அந்த 7 டாபிக் இதில் நீங்கள் தெளிவாக இருங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். அதுக்கடுத்து இந்திய அரசியல் அப்படிங்கிறது, இந்திய அரசியலாக இருக்கலாம் இல்லை வந்து நமக்கு இந்திய பொருளாதாரம் இருக்கலாம், ரெண்டுமே வந்து ஒன்றா சொல்லி சொல்லலாம். ஒன்றுமே இல்லை, 6th to 10th வரைக்கும் இருக்கிற இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமிக்ஸ், இது ரெண்டுலேயுமே வந்து ஃபுல்லாக நீங்கள் படிச்சோம். ஏன்னா இது வந்து குரூப் 4ங்கிறனால இது ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருந்துடணும். அது இல்லாமல் வந்து 11th 12th அந்த சிலபஸ் ஓரியன்ட் பகுதிகள் இம்பார்ட்டன்ட் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே இந்த ரெண்டு டாப்பிக்கும் போதும். அதுக்கடுத்து இந்திய தேசிய இயக்கம்ங்கிறது ஒன்றுமே இல்லை, 10th 12th மொத்தமாக இருக்கிறதே வந்து இதில் 6 லெசன் அதில் 7 லெசன் டோட்டலாக இருக்கிறது நமக்கு எவ்வளோ, 13 லெசன் இதில் தெளிவாக இருந்தாலே போதும். அதுக்கடுத்து யூனிட் 8 அப்படிங்கிறது டோட்டலாக 10 to 12 டாப்பிக் தான் இது ஒவ்வொன்றுலேயும் இருக்கிறது டோட்டலாக ஒரு 8 to 6 to 10 மாடல் தான். சில இதெல்லாம் வந்து மொத்தமாகவே சில சின்ன டாப்பிக்கில் எல்லாமே 6 மாடல் தான் இருக்கும், ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 6 to 10 மாடல் தான் இருக்கும். இதில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னாலே போதுமானது, டோட்டலாக ஒரு 100 மாடல் சம்ஸில் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னாலே போதுமானது, ஈஸியாக அடிச்சு தூக்கலாம், ஓகேங்களா? இது பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படிலாம் ஸ்ட்ராங்காக இருக்கும், சரிங்களா? ஸோ இவ்வளோதான் குரூப் 4 சிலபஸ் அப்படிங்கிறது, இவ்வளோதான். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இது ஓரியன்டாக நீங்கள் அடுத்தடுத்து ப்ரிப்பரேஷனும் உங்கள் படிக்கிறதும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதும் இது ஓரியண்டாக அமைச்சிக்கிட்டீங்க அப்படின்னாலே நல்லா உங்களால் ஸ்கோர் பண்ணிட முடியும், ஃபஸ்ட் அட்டெம்ட்லேயே ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும், சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.